சோ ஹியர் இர்ஃபான் வியூ ப்ரம் பாத்தீங்க வந்து திருப்பூர்ல இருக்கோம். திருப்பூர்ல கார்த்தி கோச்சை கடை அப்படிங்கற ஒரு பிளேஸ் இருக்கும். இங்க என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா வந்து இங்க நிறைய சேவல் வச்சிருக்காங்க. சேவல்லாம் வந்து நார்மல் சேவல் இல்லங்க, எல்லாரும் சண்ட சேவல். சோ நிறைய வச்சிருக்காங்க. அதுல நமக்கு என்ன சேவல் வேணுமோ அதை பிக் பண்ணி கொடுத்தோம்னா நமக்கு அவங்க குக் பண்ணி தருவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இந்த பிளேஸ்க்கு வெளில போர்டே கிடையாது. நீங்க நார்மலா ரோட்ல போனீங்கன்னா கண்டிப்பா இங்க ஒரு ரெஸ்டாரன்ட் இருக்கதே உங்களுக்கு தெரியாது. பட் இது நம்ம ஃப்ரெண்ட் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க வந்தேன். அண்ட் திஸ் பிளேஸ் லுக் சோ குட். நம்ம இங்க இருந்து ஒரு சேவலை பிடிச்சி அவங்களுக்கு கொடுத்து குக் பண்ணி நம்ம தர சொல்லுவோம். எப்படி இருக்கு பாப்போம், வாங்க போலாம். சேவல் ஃபுல்லா அப்படியே கட்டி கட்டி போட்டுருக்காங்க. எனக்கு 6000 பில்லு மொத்தமா. 4 கிலோ வந்து வாங்கணும்னா 6000 பில்லு. எட்டு பேர் சாப்பிடலாம். 3 கிலோ கறி இடம் வருங்க, 1/2 கிலோ வேஸ்ட் போயிடும். பேபி காரம், லேடிஸ் காரம், 12 மிளகா, 24 மிளகா, 36 மிளகா, 5 வகையை வச்சிருக்கேன். ஒரு சேவலுக்கு வந்து 3 வெரைட்டி பிளஸ் 5 வகையான காரம். பேபி காரம்னா குழந்தைங்க லேடிஸ் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. லேடிஸ் காரம்னா லேடிஸ் ஜென்ட்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஜென்ட்ஸ்க்குனா ட்ரிங்க்ஸ் அடிக்கிற காரம். அப்புறம் 24 மிளகா ஐயும் 36 ஒரு மாதிரி இருக்கு. எப்போ நீ ஆரம்பிச்சிங்க இந்த? 2010 ஆரம்பிச்சேங்க. ஆமாங்க, நான் கோலிசி கட்டுக்கு போறாள். அதில் கொஞ்சம் பணம் லாஸ் ஆயிடுச்சு. அதே பிஸ்னஸாக பண்ணி சம்பாதிக்கணும்னு இந்த கறி வறுத்து கொடுக்க கறி கொடுத்து நல்லா ஃபேமஸ் ஆகிட்டேன். இங்கே வந்து ஒரு போர்டு கூட நீங்கள் வெளியே வைக்கல ஆக்சுவலி. அது இப்போ இந்த ரோட்டில் போனோம்னா யாருக்குமே தெரியாது இங்கே ஒரு கடை இருக்குன்னு. இந்த மாதிரி எனக்கு ஃப்ரெண்டு சொல்லி தான் நம்ம வரோம் இப்போ. அப்போ அந்த மாதிரி ஏன் வைக்கல நீங்கள் சார்? இது வந்து விளம்பரத்துக்காக பண்ணலைங்க. ஒரு டேஸ்ட்டு தான், நல்ல டேஸ்ட் தான் தேடி வருவாங்க நம்மளை. ஒரு டிமாண்ட் வைக்கணும், ஒரு பிஸ்னஸ் தான். நம்ம நிறைய கஸ்டமர் நிறைய வரதுனால கொடுக்க முடியல. அதனால லிமிட்டாக டெய்லி 50 கிலோ இல்லை 60 கிலோ, ஒரு 100 பேர், 150 பேர். நானும் என்னோட ஒய்ஃபும் பையன் 3 பேர் தான் குக்கிங். குக்கிங்குள்ள ஆறு லோடு இல்லை, ஹெல்ப்புக்கு தான் ஆள் வச்சிருக்கிறோம். அதனால உங்களுக்கு லிமிட் தான். ஒரு டிமாண்ட் வச்சா தான் பிஸ்னஸ் கட்டாக்கு. அது மாதிரி 5 லட்சம் 6 லட்சம் பேர் இருக்காங்க கஸ்டமர் மட்டும். வரண்டது 6 லட்சம் பேர் டெய்லி 100 பேர் கம்பல்சரி சாப்பிடுவாங்க. சூப்பர் ஜி, தேங்க்யூ. அதனால எலும்பு நம்ம உடஞ்சு போனா கூட
இந்த சேவக்கறி சாப்பிட்டா எலும்பு கூடும். சாராயம் சரி, இப்போ நீங்க பச்சை சாப்பிடுங்களா? பச்சை சாப்பிடுமா? நீங்களும் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. முழுங்க, ரொம்ப உடம்பு முழுங்க முழுங்க இருங்க. அப்படியே டபுள் போட்டு முழுங்க. முழுங்க இருக்கு. அதை கடுத்து உடனே தெரிஞ்சு வந்துச்சு. அது மட்டும் பிளட்டை குடிச்சிட்டு ரன்னிங் ஓடுவாங்க. அத்தனை இப்போ உங்களுக்கு இந்த முழங்கால் வலிக்கு நிறைய பிளட்டை வந்து சோடாவில் ஊற்றி குடிச்சிட்டு ரன்னிங் போவாங்க. வாக்கிங் எதோட பேட்டுனா மறுபடியும் சோடா இருக்கா? கீரி உடும்பு சோடா இருக்கு. ஆனால் சோடா குடினேன், ஆயில் ஒரு மாறு எனக்கு. ஐ மீன் இட் டசன்ட் ஹேவ் எனி லைக் ஃபவுல் ஸ்மெல், பட் அதோட டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓ. அது அறுவர் போடக்கூடாது. பேக் கட்டியணும். இது பச்சையாக இருக்குன்றது வந்து பச்சை. ஆமாம், அதனால அறுவர் போடக்கூடாது. புண்ணு குண்ணு இது இது பன்னீர் விடு. பன்னீர் விடு. பன்னீர் வேற கொட்டை சாப்பிடலாம்ன்றதுனால அழிச்சிருங்க கோழி கொட்டை மட்டும் இருக்கட்டும்டா. அதுக்கு சண்டை வந்துடுறீங்க, சாப்பிட்றீங்க, கிட்னி எங்க நடக்குது அப்படியா? சண்டை வந்துடும். இதுக்கு தனியாக நிறைய இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் கேட்பாங்க. அதுக்கு நாள் இருக்கு, கம்பல்சரி கேட்பாங்க. அது இப்போ நார்மலாக நம்ம கடையிலலாம் கோழி வாங்குறோம்ல, அதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும்ல, அதனால் அதை தூக்கி போட்டுருவாங்களா? அது தூக்கி போட மாட்டாங்க. அப்படியா? விஷயம் தெரிஞ்சவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. ஓ ஓகேண்ணே, ரொம்ப நன்றி. ஆனால் சேவல் வந்து உங்களுக்கு இத்தனை சேவல் ஒரே இடத்துல கிடைக்காது. ஓ ஸ்பைசியாக இருக்குது, கொஞ்சம் காரமாக இருக்குது. ஐ நல்லா இருக்குது. சூப்பர். நல்ல பெரிய அலையா இருக்குது பா, ரொம்ப கிளியரான அலையா இருக்கு. சூப் இஸ் கெட்டிங் ரெடி. ஐ மீன் சூப் ஆல்ரெடி ரெடி ஆயிருச்சு. தேங்க்யூ ஜி. சாரி, இந்த சூப் வந்து என்ன கறி போட்டிருந்தீங்க? அதெல்லாம் சிந்தாமணி சூப். சிந்தாமணி? சிந்தாமணி பண்ணுறதுக்கு முன்னாடி அதை சூப் முதல்ல பண்ணிட்டாங்க. ஸோ லெட்ஸ் ஹேவ் த சூப் ஃபர்ஸ்ட். காரமான சூப்புங்க, ஆக்சுவலி நல்லா காரமான சூப். சார், இது வந்து சிந்தாமணி. ஊ, சிந்தாமணியை பார்த்தாலே வேற லெவலில் இருக்குது. ஓய்யோ, இது ஆக்சுவலி இது 12 மிளகாய் இல்லை? 12 மிளகாய். 12 மிளகான்றது நல்ல காரமான மேட்டர். காரமாக சரக்கடி சாப்பிட்ற காரம், சரக்கடிச்சுட்டு சாப்பிட்ற காரம். அது வந்து மீடியம். ஆமாம், இது மஞ்சள் வெங்காயம், மீடியமான காரம். மஞ்சள் வெங்காயம் இது வந்து, இது வந்து ஒரு வகையான இது டிஷ். இது கிட்னி. ஆமாம், ரியல் கிட்னி ஆக்சுவலி. அப்பா, ஓ சிக்கன் கிட்னி. ஓ மை காட், இது வந்து பெப்பர் சிக்கன். ஓ மேன், திஸ் லுக்ஸ் சோ குட். ஆ ஓகேண்ணா, இது எலும்பு குழம்பு. ஓகேண்ணா, நன்றி. ஆ, நான் எடுத்துக்கிறேன். தேங்க்யூண்ணா. ஊருக்காக கிடைக்குமா? நான் எடுத்துக்கிறேண்ணே. ஊருக்காக தான் கிடைக்குமா? சும்மா ஐட்டம் வைங்க. ஊருக்காக இருந்துச்சு பார்க்குறது, நான் இவ்வளோ வச்சுருக்கேன். ஊருக்காக கேட்குறேன். சிவூர் நல்லா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி குழம்புக்கு. ஸோ யா, ஸ்டார்டிங் வித் தி சூப். டெஃபினட்டாக அந்த நம்ம சாறு, அந்த அதாவது இந்த ஒரு கறியோட சாறு, அந்த வாசம் சூப்பராக தெரியுது. அது இல்லாமல் அந்த யூஸ்வலாக நம்ம சிக்கனோ இல்லை மட்டனோ சாப்பிடும்போது அந்த ஒரு உமாமி ஃப்ளேவர் வந்து இருக்கும். அந்த உமாமி ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஐ ஃபீல், பட் காரம் தெரியுது. இப்போ அடுத்தது ஸோ ஃப்ரெஷ். காரம் கொஞ்சம் கம்மியாக சூப்பராக இருக்கும். ஏட்டா உப்பு இன்னும் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் சூப்பராக இருந்திருக்கும். பட் யா, இட்ஸ் குட். ஸோ எலும்பு குழம்பு ஊற்றிருக்கு ரைஸில். சூப் மாதிரி செஞ்சுருக்காங்க, சுட சுட இருக்குங்க.
டிட்டோ லைக் ஒரு சூப் ஃப்ளேவர் தாங்க. அப்படியே அந்த எலும்பு சாறு டிஃப்ரெண்ட்டாக அந்த எலும்பு வாசம் எனக்கு அதுக்கு இது ஓம் மை காட், அந்த வாசம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆஹா சூப்பி செம்மையாக இருக்கு. யூஸ்வல் டேஸ்ட்டாக இல்லை, யூஸ்வலாக நான் கடலில் சாப்பிட்ற டேஸ்ட் எனக்கு இல்லை இல்லை இதில். எலும்பு சாறு நல்லா இறங்கியிருக்கு அதில். அண்ட் மசாலா பொறுத்த வரைக்கும் டூ மச் ஆஃப் மசாலாவோட இது தெரியல எனக்கு. இட்ஸ் சட்டில், இட்ஸ் சட்டில். தேங்க்யூண்ணே. இது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னா சிக்கன் அதோட அது போன் அதோட ப்ராத் தான் இதில் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் குட் ஃபார் யூ. ஆனால் இது சாப்பிட்டா வந்து ஆண்மைக்கு நல்லது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறது வந்து அது வந்து இன்னும் அது எப்படின்றது தெரியல. ஏன்னா சயின்டிஃபிக்கலாக அதுக்கு எதுவும் ஆன்சர் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அதாவது சேவர் சாப்பிட்டா வந்து ஆண்மைக்கு நல்லது. இப்போ அந்த அந்த இது சாப்பிட்டாங்களே சேவரோட டெஸ்டிக்கல், அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆண்மைக்கு நல்லது. விரிலிட்டி அது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இங்கே மட்டும் இல்லை, நார்த் அமெரிக்கா சைனா இங்கெல்லாம் கூட வந்து இந்த சேவலோட இது இருக்குல்ல டெஸ்டிக்கல் அதை வந்து சாப்பிட்றாங்க. அது மாதிரி இதே இதே இது சொல்லி விமென்ஸ்க்கு வந்து ஸ்கின்னுக்கு நல்லதான், ஆம்பளைகளுக்கு வந்து இதுக்கு நல்லதான். அந்த மாதிரி நம்ம ஊரில் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறையா ஊரில் சாப்பிட்றாங்க. பட் ரியலி இஃப் இட் இஸ் குட் ஃபார் யூ, ஐ மீன் குட் ஃபார் தேட் அப்படின்றது தெரில. இவங்க காரம் கம்மியாக இருக்குனாங்க. இது வந்து மஞ்சள் வெங்காயம் ஆக்சுவலி, இதுதான் வந்து இது அவங்களோட ஒன்றாவது சிக்னேச்சர் டிஷ். இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் கறி சாப்பிட்றேன். இட்ஸ் ஐ தாட் ரொம்ப ரப்பரியாக இருக்குன்னு நினச்சேன், பட் ரப்பரியாக இல்லை, கையிலேயே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் தெரியுது. லெட்ஸ் ட்ரை திஸ். வாவ், லைட்டாக இட் ரிசம்பிள்ஸ் மட்டன். யா மட்டன் பண்ண முடியாது, இட் ரிசம்பிள்ஸ் தட். குட்டி குட்டியாக போட்டிருக்காங்க. இந்த மசாலா வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நாட் டூ காம்ப்ளிகேட்டட் மசாலா, நல்லா வெங்காயம் நல்லா வந்து அதில் வதங்கி சூப்பராக தெரியுது. இந்த மிளகா அந்த இந்த கார மிளகாலாம் போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலி அவங்க செய்கிறது வந்து நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க அவங்க. இது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லைட் லைட்டாக மஞ்சள் வாசமும் அதில் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. நல்லா இருக்கும், குடி குட்டியாக சிக்கனு எடுத்து போட்டு சாப்பிட்லாம், ஜாலியாக இருக்கும். இது பாருங்கள் சிந்தாமணி, இவன் டெஃபரெண்டாக காரமாக இருப்பான்னு தெரியும். அதாவது என்ன சார் சரக்கு அடிச்சு சாப்பிடுவோம் சார், நல்ல ஒரு இந்த விட யூஸ் பண்ணாத ஒரு. வாவ், இதோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நார்மல் பிராய்லர் கோழி ஆர் லைக் யூஸ்வல் ஒரு இது சாப்பிடுவோம்ல நம்ம நாட்டுக்கோழி, அதோட டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகுது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ப்ராப்பர் ப்ராப்பர் நாட்டுக்கோழின்னு சொல்லலாம், நாட்டு சேவல்னு சொல்லலாம். ஏன்னா இது லைக் பிராய்லர் வந்து எப்படி வந்து ஒரு கண்ட்ரோல்டு ஸ்பேஸ் ஸ்பேஸில் வந்து அதை செஞ்சு அதை வந்து வளர்த்து கொண்டு வந்து கடையில் வச்சுட்டு இருந்தாங்களோ அதுக்கப்புறம் எல்லாரும் பீப்பிள் வந்து இல்லை நாட்டுக்கோழி நல்லது சொல்லி மாறின உடனே திருப்பி அதையும் வந்து ஒரு கண்ட்ரோல் ஸ்பேஸில் வளர்த்து அது கொண்டு வந்து விற்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ ரேஞ்சுன்னு ஒன்று வந்து இதுவாச்சு. ஃப்ரீ ரேஞ்ச் மேட்டர் தான் இது, பார்த்தீங்கன்னா லைக் ஃப்ரீயாக நார்மலாக நார்மலாக எப்படி கோழி எப்பவுமே வளர்ப்பாங்களோ சேவல் அந்த மாதிரி வளர ஒரு மேட்ரு. அண்ட் இதோட டேஸ்ட் டிஃப்ரெண்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது மாதிரி நான் சேவல் சாப்பிட்ருக்கேன், பட் நான் சண்டை சேவல் சாப்பிட்டது கிடையாது, இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். அண்ட் இட்ஸ் குட், எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு யூஸ்வலாக வாங்கி அதெல்லாம் நான் பெஸ்ட்டாக விரும்ப மாட்டேன், பட் இது எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் இது ரொம்ப காரமாக இருக்குது, பார்த்து சாப்பிடுங்க. அது சொல்ற பெஸ்ட்டாக ரொம்ப டேஸ்ட் ஆகும். ஆஹா, ஒரு உமாமி ஃப்ளேவர் அதிகமாக இருக்குது இதில், உமாமி ஃப்ளேவர் அதிகமாக இருக்குன்னு நான் சொல்ல முடியல. பட் இதில் இருந்துச்சு அந்த அந்த போன் சூப்பில் இருக்குது. பட் தென் இட் நாட் லைக் ரொம்ப பீக்கலாம் கிடையாது, பட் அந்த காரம் தெரியுது, அவங்க போட்டு மசாலா நல்லா தெரியுது. இது வந்து எலும்பு நண்டு சிண்டு இந்த கிட்ட குட்டியாக கடைஞ்சில எல்லாத்தையுமே போட்டு பண்ண மாட்டுரு. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மசாலா செம்மையாக அல்டிமேட்டாக காரம் நிறைய தெரியுது. இதில் நல்லா பெப்பர் வசந்துச்சு இந்த போன். இதில் இது வந்து அவங்க சொல்கிற மாதிரி அதாவது என்ன கோழி இது, சண்டை கோழியிலே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை சேவல்லே வந்து பார்த்தீங்கன்னா கோழி கோழினே வருது, நல்ல சூப்பராக அது வந்து எதுவுமே பிரச்சனை இல்லாத சண்டை சேவல் வந்து பார்த்தீங்கன்னா வித்துரும் 5,000-60,000 வரைக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது மாதிரி சாப்பிட கொண்டு வந்துடுவாங்க போல அந்த கோழி. இது இந்த ரசம் மட்டும் சாப்பிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ரெண்டு ரசம் இருக்குங்க, ஒன்று வந்து நார்மல் ரசம். ஆஹா தக்காளி, ஆஹா ரசம் மேதி. இது வந்து பச்சை புளி ரசம். பச்சை புளி ரசம்னா இது வந்து குக் பண்ணாமல் செய்வாங்க அதானே, ஏதோ சர்பத் மாதிரி இருக்குது பார்க்கறது. வாவ் வேற லெவல், பச்சை புளி ரசம் புளி தண்ணி அப்புறமா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் நல்லா சாப்பாடுப்பா. தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஸோ கேஸ் நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். இதுதாங்க இந்த பிளேஸோட அவுட் சைடு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு போர்டு எதுவுமே இல்லை, வெளியில் ஒரு போர்டே இல்லை.
பாத்தீங்கன்னா இப்ப மணி வந்துட்டு 4:30 இன்னைக்கு வந்து சாட்டர்டே பாத்தீங்கன்னா நாங்க வரப்ப ஒரு ரெண்டு கார் இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 6-7 கார் வந்துருச்சு இந்த இடத்துல அப்படியே வந்து லைக் எப்படின்னா பீப்புள் நோ திஸ் பிளேஸ் அவங்களுக்கு வந்து எப்படின்னா அவங்களே கால் பண்ணிட்டு வந்துடுறாங்க வெறும் போர்டை பார்த்தாலும் யாருமே வர்றதில்ல இப்போ நார்மலா நீங்க வெளியில ஒரு கோழி வந்து ஒரு லைவ்ல வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ப்ராய்லர் கோழி 1 கிலோ வந்து 170 ரூபா பட் இங்க வந்து 1 கிலோ வந்து 1000 ரூபீஸ் ஸோ ஒரு கோழி வந்து 3 கிலோல இருந்து 5-6 கிலோ வரைக்கும் இருக்குது அந்த ஒரு கோழின்னு போனீங்கன்னா அதோட பிரைஸ் 3000 வருது அதுக்கு மேலே குக்கிங் பிரைஸ் வந்து 2000 கிட்ட வருது டோட்டலாக வந்து அது அதோட பிரைஸ் 5000 வந்தாலும் அதை வாங்கி சாப்பிட்றது இவ்வளோ பேர் இருக்காங்க அது எதுக்காங்கன்னா வந்து இது நல்லதுக்குன்றது மட்டும் இல்லாமல் அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை பிகாஸ் சாரி நான் கரெக்டாக வந்துட்டு பேசுகிறேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா வந்து இந்த யூஸ்வலாக வந்து வாங்கோழி கறி வந்து அந்தளவுக்கு பிடிக்காது எனக்கு எப்பவுமே பிடிச்சது கோழி நம்ம நான் யூஸ்வலாக சாப்பிட்ற கோழி பிடிக்கும் நாட்டுக்கோழி பிடிக்கும் சேவல் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருக்கேன் பட் சண்டை சேவல் சாப்பிட்டது கிடையாது அவ்வளோ பர்ஃபெக்டாக குக் பண்ணி தராது சிந்தாமணி வேற லெவலில் செஞ்சுருக்காருங்க அவர் அந்த அந்த அடுப்பே பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் நாட் லைக் இன்னும் ஆன் த டாப் இல்லாமல் அது உள்ளே இருக்குது ஃபுல்லாக ஹீட் கொடுத்து லைக் அது ரொம்ப நேரமாக குக் பண்ணுறாங்க ஸோ நான் இங்கே வந்துட்டு பார்த்து எனக்கு இதான் வேணும்னு சொல்லி நான் செஞ்சு சாப்பிட்டதுக்கு எனக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா வந்து அதுக்கு முன்னாடி கால் பண்ணிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அவங்க அதுக்குள்ளே குக் பண்ணி வச்சுருவாங்க 2 மணி நேரம் ஆகும் அதனால் சொல்கிறேன் ஆனால் அந்த மஞ்சள் வெங்காயம் அதுவும் நல்லா இருந்துச்சு அந்த மஞ்சள் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் குட் அந்த சிக்கனோட இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி லைக் சில பேர் புதுசான ஒரு மீட் சாப்பிடும் போது ஒரு மாதிரி குமட்டும் ஒரு மாதிரி லைக் அது வந்து என்ன ஒரு மாதிரி கவுச்சி வாசம் அடிக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை இட் வாஸ் லைக் ஈஸி டு ஈட் அதோட வாசமும் நல்லா இருந்துச்சு அதே நேரத்தில் அந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கடைசியில் ஒரு தாளிச்சு தயிர் கொடுத்தாங்க அதை நான் வீடியோவில் காட்டல அதுக்குள்ளே நாங்கள் வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்புறமா வந்து கொடுத்தாங்க அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த பச்சைப்புளி ரசம் மிஸ் பண்ணிடாதீங்க சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினெட்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் நீங்கள் ஐ வில் சஜஸ்ட் தட் இல் பி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ ஸோ இப்போ நம்ம வந்து 3.5 கிலோ அது வந்து பார்த்தீங்கன்னா 6 பேர்கிட்ட சாப்பிட்லாம் அதனால் இப்போ நீங்கள் எத்தனை பேர் வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லுங்கள் அட்லீஸ்ட் ஒரு 5-6 பேராக வந்து நீங்கள் சாப்பிட்டா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒரு கோழியாக வாங்கும்போது அதனால் இப்போ நீங்கள் ஏதோ ஒரு 15 பேர் வரீங்கன்னா மேபி லைக் ஒரு 5.5 கோழி 5.5 கிலோ கோழி இல்லை சேவல் சேவல் எங்கெல்லாம் நான் கோழி சொன்னால் சேவல் போட்டுக்கோங்க பிகாஸ் எனக்கு ரெக்கன் கோழி கோழி தான் வருது ஸோ அது உங்களுக்காக சொல்கிறேன் நான் ஸோ திஸ் இஸ் தி ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் திஸ் பிளேஸ் தேங்க்ஸ் டு குஹன் ஃபார் லெட்டிங் மீ நோ அபவுட் திஸ் பிளேஸ் குஹன் ப்ரோ சொன்னார் எனக்கு தேங்க்ஸ் ப்ரோ ஐ ஹோப் யூ கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மட்டும் ஷேர் பண்ணுங்க நாளைக்கு உங்களுக்கு நன்றி தென் பாய் சி யூ லைக் பண்ணிருங்க பவர் ஹே.